அனைவருக்கும் வணக்கம். நாலேஜ் அகாடமி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைட் ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக ரீச் ஆகிறதுக்கு, டெஸ்டினேஷன் வரைக்கும் போகிறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாலேஜ் அகாடமி அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ இப்படி தான் ஒரு லைட் வந்து ஒரு ஃபைபர் வழியாக ட்ராவல் ஆகும். ஃபைபரோட லெங்த் பார்த்தீங்கன்னா செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு இருக்கலாம். ஸோ அதை கடந்து அந்த லைட் வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து, பிறப்பிடத்துலேருந்து டெஸ்டினேஷன், இந்த இடத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோமோ அனுப்ப வேண்டியது இருக்கும், அது வரைக்கும் ரீச் ஆகணும். ஸோ இது ரீச் பண்ணுறதுக்கு, இது செய்கிறதுக்கு அந்த ஃபைபரில் வந்து ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண வேணும். அதுக்கு நம்ம ஃபைபரோட ஸ்ட்ரக்சரை முதல்ல பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபைபரோட ஸ்ட்ரக்சர். இந்த கோர்னி சொல்லப்படுகிற இந்த மிடில் பார்ட்டில் தான் லைட்டு ட்ராவல் ஆனால் தான் அது ரீச் ஆகும் டெஸ்டினேஷனை. தென் கோரை சுற்றி இருக்கிறது தான் கிளாடிங். ஸோ கிளாடிங்குள்ளே இது பெனிட்ரேட் ஆகிடக்கூடாது, அப்படின்னா லாஸ் ஆயிரும், அந்த லைட் சிக்னல் லாஸ் ஆயிரும், டெஸ்டினேஷன் வரைக்கும் போகும். ஓகே. ஸோ இப்படி ஒரு லைட் வேவ் எண்டு வரைக்கும், டெஸ்டினேஷன் வரைக்கும், அந்த செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸை கடந்து அந்த ஃபைபர் ஃபுல்லாக முழுசும் ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் தேவைப்படுது அப்படின்னா, ரெண்டு கண்டிஷன் தேவைப்படுது. முதல் கண்டிஷன், கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கச்சில, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னென்னா, ஒரு மெட்டீரியல் இப்போ கோருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒளியோட வேகம் ஏரில் இல்லை வேக்யூமில் ஒளியோட வேகத்தை கண்டுபிடிச்சிட்டு அது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், அதையும் அந்த கோரில் ஒளியோட வேகம் என்னவாக இருக்கும் அதையும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடச்சிரும். இதே கிளாடிங்க்கு பார்க்கணும் அப்படின்னா, கிளாடிங்கில் அந்த லைட் வேவ் என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் அதை கண்டுபிடிச்சி அதை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர்லேருந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் மீடியா. ரைட். தென் ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, அந்த ஃபைபர் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை சப்போர்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனாக என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது ஒரு லைட்டு நம்ம அனுப்பணும் ஒரு இடத்துல, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, அது ரெண்டு விஷயங்கள் நடக்கும். அந்த இன்சிடெண்ட் ஆகிற லைட்டு ரிஃப்ளெக்டும் ஆகும், ரிஃப்ராக்டும் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வேண்டியது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த லைட், இந்த சிக்னல், இந்த லைட் இங்கே இன்சிடெண்ட் ஆகுது, இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இதோட ஆங்கிள், அதாவது இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடப்பட்ட ஆங்கிள் தான் இன்சிடெண்ட் ஆங்கிள். இந்த நார்மலுக்கும் ரிஃப்ராக்டர் ரேக்கும் இடப்பட்ட ஆங்கிள் தான் ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இன்சிடெண்ட் ஆங்கிளை விட ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது நம்ம இன்சிடெண்ட் ஆங்கிளை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ராக்டர் ரே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இது இப்படி இருக்கும். இன்சிடெண்ட் ஆங்கிள் இப்படி இருந்துச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே இப்படி இருக்கும். ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்சிடெண்ட் ரே இப்படி இருக்கிற பட்சத்தில் ரிஃப்ராக்டட் ரே அந்த அடுத்த மீடியம் ரேரர் மீடியம்குள்ளே போகாமல் அது அந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டும் சந்திக்கிற அந்த லைனில் அப்படியே ட்ராவல் ஆகும். ஸோ ரேரர் மீடியம்குள்ளே போகாது. ஓகேவா? எந்த இன்சிடெண்ட் ஆங்கிளில் இந்த விஷயம் நடக்குதோ, அதாவது அந்த ரிஃப்ராக்ட் ஆகிற அந்த ரே, அந்த லைட் அடுத்த மீடியம்குள்ளே போகாமல் அந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக பாஸ் ஆகுதோ, அந்த இன்சிடெண்ட் ஆங்கிள் பேர் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்போது ஃபர்தராக நம்ம அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியாக இன்சிடெண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ரிஃப்ராக்டட் ஆங்கிளே இருக்காது, அதுக்கு பதில் கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இது பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அது இந்த டயக்ராமில் இருக்குது. இப்படி கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட இன்சிடெண்ட் ஆங்கிள் ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் கம்ப்ளீட்டாக ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும், அந்த பெனிட்ரேட் ஆகி அடுத்த மீடியம்குள்ளே போகாது. ஸோ இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று, இன்சிடெண்ட் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஜாஸ்தியாக இருக்கணும். இன்னொன்று, லைட் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகுறது டென்சர் மீடியம், அடர்த்தியான மீடியம், டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம், கம்மியான அடர்த்தியான மீடியமுக்கு தான் ட்ராவல் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகே. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனும் கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிளாடியங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன், அப்படிங்கிற அந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதான் லைட் ரே இந்த கோர் வழியாக ட்ராவல் ஆகி இறுதி வரைக்கும் அது பெனிட்ரேட் ஆகி ப்ரொபகேட் ஆகி போகும். ரைட்டா? ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.
மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.